Good morning, students. Welcome to the online class. Today I am going to teach a new English lesson. The lesson name is Taking the Bully by the Horns. Meena, Anu, and Ajay are in class 7. Anu is the shortest in their class, and Ajay is always making one of her height he calls her by nick names which draw attention to her size and is constantly patting her on the head to show her short she is anu already self-conscious feels hurt but she doesn't say anything மீனா சம்டைம்ஸ் லாஸ் வித் அஜய் வென் ஹீ இஸ் மோக்கிங் அணு பட் ஷி ஆல்சோ ஃபீல் சாரி ஃபார் ஹர் மீனா அணு அண்ட் அஜய் ஆர் இன் கிளாஸ் செவன் கிளாஸ் செவன்லேருந்து மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மீனா அணு அஜய் அணை இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் தர் கிளாஸ் அண்ட் அஜய் இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஹேர் ஹைட் அனு என்ற கேர்ள் வந்து ஷார்ட் ஆகும் இந்த பிக்சரில் பார்த்தீங்கனா தெரியும் ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் திஸ் கிளாஸ் அப்படி தான் மீன் பண்ணலாம் ஷார்ட்டஸ்ட் கேர்ள்னு ஷார்ட்டஸ்ட்னால் இருக்கிறதுலே ஷார்ட் ஆன கேர்ள் அந்த ஹைட்டை பார்த்து தான் அஜய் வந்து என்ன சீராக கேள்வி பண்ணுறான் இ கால்ஸ் ஹேர் பை நிக் நேம்ஸ் நிக் நேம்னால் நம்மளுக்கு தெரியும் பெட் பெட்நேம்னு சொல்லுவாங்க நிற்கனேம்னு சொல்லுவாங்க பட்டை பேர் விச் அட்டன்ஷன் டு ஹ சைஸ் அந்த சைஸை பார்த்து அவன் நிற்கனேம் தான் சொல்கிறான் அஜய் அண்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி பேட்டிங் ஹர் ஆன் த ஹெட் அது மட்டும் இல்லை தலை மேலே தட்டி கொடுத்து ஷார்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி சொல்லுவான் ஷோ ஹ ஷார்ட் ஜிஇஸ் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னு ஆனால் ஆல்ரெடி செல்ஃப் கான்ஷியஸ் ஆனால் அணு வந்து கான்ஷியஸாக இருந்துச்சு இதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டாள் ஃபீல்ஸ் ஹேட் பை பட் ஷீ டஸ்இன் ஷே எனி திங் ஆனால் இந்த அணு என்ற கேர்ள் வந்து என்ன தான் அவங்க புள்ளி பண்ணாலோ ஹேர்ட் பண்ணாலும் நிக்னேம் வச்சு சொன்னாலோ அவள் எதுவுமே ஃபீல் பண்ணி எதுவுமே ரிப்ளை பண்ணவும் மாட்டான் டஸ்இன் ஷே எனி திங் மீனா சம்டைம்ஸ் லாவ்ஸ் அர்த் அஜய் ஆனால் மீனா என்ற கேர்ள் வந்து அஜய் கூட சேர்ந்து என்ன செய்வான் சிரிப்பா வென் ஹி இஸ் வாக்கிங் அணு வாக்கிங்னால் என்ன தென்னால் கேள்வி செய்கிறது வாக்கிங்னா கேலி செய்கிறது ஆனால் பட் ஷி ஆல்சோ ஃபீல் சாரி ஃபார் ஹெர் ஆனால் ஃபீல் பண்ணுவாள் என்ன ஃபீல் பண்ணுவோம்னா அனு வந்து இந்த கேள்வி செய்கிறதுனால சாரியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாள் யாருன்னா அனு அனு பேடாக ஃபீல் பண்ணுறத மீனாவும் என்ன செய்வாள் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சாரியாக சொல்லலாம் ஃபீல் பண்ணுவேன் பட் இஸ் ஃப்ரெண்டு வித் அஜய் அஜய் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஹேவ் யூ ஆர் சம்மன் யூ நோ பீன் இன் எ சிமிலர் சுச்சுவேஷன் இந்த சிமிலர் சுச்சுவேஷனில் நீங்களும் ஃபீல் பண்ணி நீங்களும் இருந்திருக்கீங்களா இல்லை ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருந்துருக்காங்களா வைல் க்ரோயிங் ஆப் இட் இஸ் காமன் ஃபார் சில்ட்ரன் டு

கேலி பண்ணுறது கோப்படுற மாதிரி கேலி பண்ணுறது தான் வைல்ட் குரோயிங் ஆப் இட் இஸ் காமன் ஃபார் சில்ட்ரன் இது சில்ட்ரன்ஸ் கூட எப்போவுமே காமனாக இருக்கிறது தான் என்னதுன்னா டீஸ் பண்ணுறது மற்றவங்களை வந்து புள்ளி பண்ணி ஏதாச்சும் சொல்கிறது ஈச் அதர் பட் வென் சம் ஒன் பர்பஸ்லி மேக்கிங் பர்பஸாக ஒருத்தரை மீன் பண்ணி அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்வாங்க ஃபன்னாக என்ன செய்வாங்க மேக்கிங் மேக்ஸ் ஃபன் ஆஃப் அனதர் ஆர் போஸ் தம் இல்லைனா அவங்களோட சேர்ந்து அந்த கேலிசர் அவங்களுக்கு கூட்டோட சேர்ந்து என்ன செய்வாங்க பண்ணுவாங்க டூ எ திங்ஸ் ஈவன் இஃப் தே மேக் இட் கிளியர் தே டோன்ட் வாண்ட் டு ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது பண்ணுறது தப்புன்னு தெரியும் தப்புன்னு தெரிஞ்சாலுமே அவங்களோட சேர்ந்து என்ன செய்வாங்க புல்லியிங் இட் இஸ் கால்டு புல்லிங் சேர்ந்து மற்றவங்கள கேலி பண்ணுறது கோமாளித்தனம் பண்ணுறது கொடுமைப்படுத்து அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி அவங்கள்கிட்ட பேசுகிறது We like to have fun together with friends. Sometimes we may even want to do something only because our friends are doing them. Even if we know it will get us into trouble or is wrong. For example, Meena knows that Anu feels hurt when they Teases her, but she doesn't want to say anything because she is Ajay's friend and does not want to upset him. Ajay knows that Anu is upset but continues to bully her because it gives him a feeling of control. Also, he enjoys the attention he is getting from others. ஹூ லவ் இன்ஸ்டீட் ஆஃப் டெல்லிங் கிம் டு ஸ்டாப் வி லைக் டு ஹேவ் ஃபன் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபன்னாக கேலியாக வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுற மாதிரி திங்க் பண்ணலாம் சம்டைம்ஸ் வி மே ஈவன் வான் டு டூ சம்திங் ஓன்லி பிகாஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூயிங் தம் இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை செய்வாங்க அவங்களோட சேர்ந்து நினைச்சுவாங்க கம்பெனி கேண்டியும் அவங்க கூட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக ஈவன் இஃப் we நோ இட் will கெட் அஸ் இன் டு ட்ரபிள் ஆர் இஸ் ராங் இது புள்ளிங் பண்ணுறனால ட்ரபிளும் இருக்கும் ராங்னு தெரிஞ்சாலும் நினைச்சுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மீனா நோஸ் தேட் அணு ஃபீல்ஸ் ஹட் ஆனால் மீனாவுக்கு தெரியும் அணு வந்து ஃபீல் அவளுக்கு வந்து எதுனால அவள் காயப்படுனா ஹட்டுன்னா அவள் காயம் உண்டு எதுனாலன்னா அந்த புல்லிங் பண்ணுறனால அதுன்னு அந்த மீனாவுக்கு தெரியும் அணு ஃபீல் பண்ணுறான்னு வென் அஜய் டீஸ்கர் அஜய் வந்து டீஸ் பண்ணுறதுனால அணு வந்து ஃபீல் பண்ணுறான்னு தெரியும் யாருக்குன்னா மீனாவுக்கு பேட் ஷீ டசண்ட் வாண்ட் டு சே எனி திங் பிகாஸ் ஷி இஸ் அஜய் ஃப்ரெண்டு ஏன்னா அஜய் ஃப்ரெண்டாக இருக்கனால மீனாவுடைய ஃப்ரெண்டு அஜய் அதனால தான் அவன் சொல்கிறதுக்கு ஃபுல்லாக அவன் கூட சேர்ந்து நினைச்சான் அவளும் புல்லிங் பண்ணுறா லாஃப் பண்ணுறா சிரிக்கிறான் அண்ட் டஸ் நாட் வான்ட் டு அப்செட் ஹிம் அதனால் இவள் வந்து அவனை ஸ்டாப் பண்ணக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு அவளை எதுவும் சொல்லலை மீன் ஆகும் அஜய் நோஸ் தேட் அனு இஸ் அப்சட் அஜய்க்கும் தெரியும் அனு வந்து இதை புள்ளி பண்ணுறதுனால அவன் வந்து ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு தெரியும் பட் கண்டினியூஸ் டு புள்ளி ஹர் பிகாஸ் ஏன்னா அஜய் என்ன கண்டினியூ பண்ணுறான்னா இட் கிவ்ஸ் ஹிம் ஏ ஃபீலிங் ஆஃப் கண்ட்ரோல் ஏன்னா அவளை அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்க ஏன்னா அஜயோடைய கண்ட்ரோல் பண்ணி மற்றவங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த தான் ஆல்சோ ஹீ என்ஜாய் த அட்டன்ஷன் ஈஸ் கெட்டிங் ஃப்ரம் அதர்ஸ் மற்றவங்க என்ஜாய் பண்ணணும் அதை பண்ணுறக்காண்டியும் அஜய் பண்ணலாம் குல் ஆஃப் இன்ஸ்டீட் ஆஃப் டெல்லிங் ஹிம் டு ஸ்டாப் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து என்ஜாய் பண்ணுறக்காண்டி அஜய் வந்து அனு என்ன சீராக கேலி பண்ணிகிட்ருக்கான் புல்லிங் பண்ணிகிட்ருக்கான் but is making someone feel unhappy about themselves a sign of strength actually children who bully others tend to have a low opinion about themselves this means that there may be things about themselves that they don't like or feel ashamed about they therefore want to humiliate or put another person down in order to feel better about who they are. They think they will fit in with the crowd if they show up another's difference, even if it means picking on the other person. பட் இஸ் மேக்கிங் சம் ஒன் ஃபீல் அன்ஹாப்பி இந்த புல்லிங் பண்ணுறதுனால அவங்க எப்படி அன்ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க பட் தென்செல்ஸ் இ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து இது ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு என்னது அவங்க புல்லிங் பண்ணுறதுனால அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது மற்றவங்க புல்லிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் கூ புல்லி அதர் டென் டு ஹாவ் ஏர் லோ ஒப்பீனியன் அபவுட் இந்த புள்ளி பண்ணுறதுனால அவங்க மேலே லோ ஒப்பீனியன் வரும் நம்மளும் புள்ளி பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நெகட்டிவும் அவங்க புள்ளி பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க தம் செல்ஃப் திஸ் மீன்ஸ் தட் ஆர் பி திங்ஸ் அபவுட் தம் செல்ஃப் இத் தே டோன்ட் லைக் ஆர் ஃபீல் அ சேம் இது மற்றவங்க நம்மளை பிடிக்காத காரியம் இருக்கிறனால நம்ம புள்ளி பண்ணுறாங்க திங்க் பண்ணுறாங்க ஒரு அசேம் ஆகும் அசேமாகவும் ஃபீல் பண்ணாங்க எ போட்டு தே தேர் ஃபோர் வான் டு ஹியூமிலியேட் ஹிமிலியேட்டாகவும் அசைம் தான் அதை அசேமாக ஃபீல் பண்ண நல்ல பேட் ஃபீலிங்கு ஆர் புட் அனத பர்சன் டவுன் இன் ஆர்டர் டு ஃபீல் பெட்டர் எ ஹூ தே ஆர் இந்த புல்லிங் பண்ணுறதுனால மற்றவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் தெரியுது நம்மளும் கூட இருந்தால் நம்ம மைனஸ் பாயிண்ட் தெரியாமல் இருக்கக்காண்டியும் புல்லி பண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டு தேர்

அடுத்தவங்களிலிருந்து மற்றடைய சுதந்திரத்தை பறிப்பதாக பறிப்பதாக பிக்கிங்னா பறிப்பதாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மேபி அஜய் இஸ் அன்ஹாப்பி வித் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் த எக்ஸாம் மேபி மீனா டசின்ட் லைக் அ பிக் இயர் அண்ட் டசின்ட் வாண்ட் எனி ஒன் டு நோட்டீஸ் தம் ஸோ தே டர்ன் டயர் அட்டன்ஷன் டு அனோ ஹூ இஸ் குவைட் அண்ட் டசின்ட் ரெஸ்பாண்ட் சீங் அண்ட்

அண்ட் டஸ் இன்ட் வாண்ட் எனி ஒன் டு நோட்டீஸ் தம் இதை யாரும் வந்து கவனிக்கக்கூடாது அதை வச்சு டீஸ் பண்ணக்கூடாது புல்லிங் பண்ணக்கூடாதுன்ட்டு அவளும் அஜய் கூட சேர்ந்துக்கிட்டான் ஸோ தே டர்ன்ட் டயர் அட்டன்ஷன் டு அனு ஹூ இஸ் கொயட் அண்ட் டஸ்இன்ட் ரெஸ்பான்ஸ் இவ அணுகிட்ட வந்து அவங்க புல்லிங்கை காமிக்கிறாங்க ஷார்ட்டாக இருக்கானு ஏன்னா அணு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டான் அவங்க சொல்கிறவர்கெலாம் கேட்கவே மாட்டான் சீங் அண்ட் ரியாக்ஷன் டு த வே தே ட்ரீட் ஹர் மேக்ஸ் தம் ஃபீல் பெட்டர் அபவுட் த ஓன் ப்ராப்ளம்ஸ் ஏன்னா இவங்களுடைய நெகட்டிவாக தெரியாமல் இருக்கணும் இவ இப்போ மார்க்கு நல்லா இல்லை அவள் காது வந்து பெருசாக இருக்காது தெரியாமல்க்காண்டி அனுபவம் வந்து என்ன செய்ல்லிய் பண்ணி மற்றவங்க அட்டன்ஸை அவங்க மேலே திருப்பாமல் இருக்கக்காண்டி பண்ணுறாங்க புல்லியிங் நீ நாட் ஆல்வேஸ் பீ வைலண்ட் லைக் ஹிட்டிங் சம்மன் ஆர் வேர்பிளி Abuse them. If a group of children always refuse to include a particular child in their games, that's bullying too. Or if you spread stories about someone and it is chasing them sadness, it's quite simple. If through your attention, your target, someone repeatedly to hurt them, it is bullying. Ragging is another word. புல்லிங் bullying. Bullying be பி like லைக் ஹட்டிங் ஹிட்டிங் சம்மன் ஆர் abuse them. இது புல்லிங்னா என்னன்னா மற்றவங்களை அடிக்கிறதோ கொடுமைப்படுத்துறதோ இல்லை வேர்பில வார்த்தையினால இது பண்ணுறதோ புல்லிங் சொல்கிறாங்க இப்பூப் ஆஃப் சில்ட்ரன் ஆல்வேஸ் டு இன்க்ளூட் ஏ பர்டிகுலர் சைல்டு இன் தயர் கேம்ஸ் இது என்ன சில கேம்ஸில் வந்து என்ன செய்வாங்க மற்றவங்களை அவன் பெர்ஃபார்ம் பண்ணுறது நல்லா இல்லை அதையும் நோட் பண்ணி என்ன செய்வாங்க புல்லிங் பண்ணுவாங்க டீஸ் பண்ணுவாங்க அவனை கேள்வி பண்ணுவாங்க ஆர் இஃப் யூ ஸ்ப்ரேடு ஸ்டோரிஸ் அபவுட் சம் ஒன் அண்ட் இஸ் சேஸிங் தம் சேட்னஸ் இல்லைனா ஒரு ஷேட்னஸ்ஸாக ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அந்த ஸ்டோரியில் வந்து ஹீரோ இல்லாத மெயின் பா பாட்டு இல்லாத கேரக்டர் நம்ம என்ன செய்வோம் புல்லியம் பண்ணுவோம் அதே தான் த குவைட் சிம்பிள் இஃப் த்ரூ யுவர் ஆக்ஷன் யுவர் டார்கெட் சம்வன் ரெஸ்பெக்ட்லி டு ஹட் தம் இட் இஸ் புல்லிங் மற்றவங்கள மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கிறதே புல்லிங் சொல்கிறாங்க ரேகிங் ரேகிங்கும் அதுதான் அந்த வேர்டு மூலமாகவும் சில செய்கைகள் மூலமாகவும் என்ன செய்வோம் அது பண்ணுவோம் அதுவும் புல்லிங்கோட அனதர் மீனிங்கும் சொல்கிறாரு எவ்ரி ஒன் யூஸ்ஃபுல் நோ ஹூ த புல்லிஸ் இன் எ ஸ்கூல் கிளாஸ் or neighborhood are usually they either avoid them out of fear or silently support them because they want to be part of a group but it is important to know that our actions always have consequently consequences everyone usually know who the police in a school எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூலு இந்த கிளாஸ் ரூம் அண்ட் இன் யுவர் ரிலேட்டிவ் நெய்பர்ஹுட் ஐ யூஸ்வல்லி யார் புள்ளி பண்ணுவான் யார் கேலி செய்கிற கேரக்டரை யார் கேலி பண்ணுவான் தே எய்தர் அவாய்டம் சில பேர் வந்து அந்த அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க கூட சேர மாட்டாங்க பட் அ ஃபியர் ஆஃப் சைலண்ட் சப்போர்ட் சில பேர் இந்த ஃபியரை ஃபீல் பண்ணிவிட்டு சைலண்டாக காண்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தென் பிகாஸ் தே வான்ட் டு பி அ பார்ட் ஆஃப் குரூப் பட் இஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் டு நோ தட் அவர் ஆக்ஷன் இது வந்து இந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஆல்வேஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ் அதில் வந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் அதை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் எப்பட்டு ஃபுல்லாக வேஸ்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஹாவ் யூ ஹியர்ட் ஆஃப் தன் பியர் Our peers are people like ourselves, usually by age or common interest. Your classmates and friends are your peers. Sometimes you can find yourself disagreeing with something that everyone is doing, but you also end up doing it because you don't want to be the odd one out it can be something silly like praising praising a movie everyone excited about but you are not or it can be something more serious like ragging another child as a group even if you don't want

யூஸ்வலி பை ஏஜ் ஆர் காமன் இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே அவங்களே என்ன செய்வாங்க இன்க்ளூட் பண்ணுவோம் யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் பியர்ஸ் பர்டிகுலராக பியர் பியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளாஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் நியர் யுவர் ஹவுஸ் சம்டைம் யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் டிஸ்அக்ரீயிங் வித் சம்திங் தட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் பட் யூ ஆல்சோ என் ஆஃப் டூயிங் இட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி த ஆர்ட் ஒன் அவுட் இதை என்ன செய்யணுன்னா புல்லியங் பண்ணுறவங்கள நம்ம சொல்லாமல் மற்றவங்கள்ட்ட காட்டி கொடுக்காம இருப்போம் ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து விலகி போயிடுவாங்கன்னு நம்ம எடுக்கலாம் இட் கேன் பி சம்திங் சில்லி லைக் ப்ரீசிங் எ மூவி எவ்ரி ஒன் எக்ஸைட்டட் அபோட் பட் யூ ஆர் நாட் இந்த மூவிலையும் பார்த்திங்கன்னா படத்துலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க ஆன்டி ஹீரோ வந்து என்ன செய்வாங்க எனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க அதாவும் இருக்கலாம் ஆர் இட் கேன் பி சம்திங் மோர் சீரியஸ் லைக் ராகிங் அனதர் சைல்டு ஆஸ் எ குரூப் ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட்டு த ரேகிங் பண்ணுறதே அந்த புல்லிங் பண்ணுறதே நம்மளுக்கே பிடிக்காமல் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க கூட இருப்போம் தஸ் ஹக்கு ப்ரெஷர் டு ஆக்ட் லைக் எவ்ரி ஒன் ஹெல்ஸ் அண்ட் யூ கிவ் இன் அதை கூட நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து அவங்க கூடயும் என்ன செய்வோம் க்ளோஸாகவும் பழகுவோம் ஹாவ் யூ எவர் புல்லிங் எனி ஒன் ஹாஸ் எனி ஒன் புல்லி யூ இது நம்ம யாருனாச்சும் புள்ளி பண்ணியிருக்கோமா இல்லை யாருனாச்சும் நம்மளே புள்ளி பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கார் ஆத்தர் சில்ட்ரன் ஹூ ஆர் புல்லி ஃபீல் ரிஜெக்டட் ரிஜெக்ட் ஒரு ஷேடியாக அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது தான் ரிஜெக்டட் அண்ட் இட் ஈஸி டு யூஸ் ஒய் நோபடி லைக்ஸ் டு பி சிங்கிள் அவுட் அண்ட் இன்சல்ட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் தே கேன் லூஸ் தயர் கான்ஃபிடென்ஸ் ஃபீல் ஓன்லி அண்ட் ஐசோலேட்டடு இந்த புல்லிங் பண்ணுறதுனால என்ன செய்வாங்கன்னா சிங்கிளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஐசோலேட்டட் தனியாக இருக்குன்னு நினைப்பாங்க ஏன்னால் மற்றவங்களுக்கு முன்னாடி இன்ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸு புல்லிங் பண்ணாலே இப்படி ஃபீல் பண்ணுவாங்க தகன் லாஸ்ட் டையர் கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ்னால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறதுல இதிலலாம் இருக்காது ஃபீல் ஓன்லி தனிமையாக ஃபீல் பண்ணுறது அதுதான் ஐசோலேட்டடாக இருக்கிறது மற்றவங்க கூட சேராமல் கொள்ளாமல் இருக்கிறதும் என்னென்னா என்ன காரணம் மற்றவங்க புள்ளி பண்ணுறதுனால Bullies often focus on their target's appearance. Why are you so fat? இதை நம்ம physical appearance பற்றியும் bully பண்ணலாம் க்ளாத்ஸ் யுவர் கிளாத்ஸ் ஆர் ஆல்வேஸ் so லூஸ் நம்ம ட்ரெஸ்ஸு code எப்படி நம்ம dressing பார்த்தோம் நம்ம என்ன நம்ம மற்றவங்க புள்ளி பண்ணலாம் டீச்சிங் பண்ணலாம் எபிலிட்டிஸ் யூ கான்ட் ஈவன் த்ரூ எ பால் நம்முடைய பவரை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் யூ பிளே கேம் இஃப் யூ நாட் பிளே வெல் அதர்ஸ் புல்லிங் யூ நாட் பிளே வெல் அப்படின்னு ஒழுங்காக விளையாட மாட்றான் அப்படின்ட்டு புள்ளி பண்ணுவாங்க அவங்க நம்மளே டீஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபேமிலி ஆர் சோசியல் சர்க்கிள் நம்ம சரௌண்டிங்கை பற்றியும் நம்ம ஃபேமிலியை பற்றியும் உங்கள் அப்பா இப்படி உங்கள் அம்மா இப்படி அப்படி புல்லிங் பண்ணுவாங்க அதுவும் ராங்கு ஒய் டூ யூ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் தோஸ் ஸோ ஆஃப் அது மட்டும் இல்லை இந்த டைம் என்ன ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறியே இல்லை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறேன் இந்த மேக்ஸ் உனக்கு இவ்வளோ புரியலையா அதை வச்சு நம்மளே புள்ளி பண்ணுவாங்க இந்த அந்த கேர்ளோட ட்ரெஸ் கோடு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தியும் புள்ளி பண்ணலாம் டீச்சிங் பண்ணலாம் இந்த பாய் நிற்கிறேன் அந்த சரௌண்டிங் ஏரியாவை பார்த்தோம் அட்மாஸ்பியரை பார்த்து என்ன இந்த வீட்டில் தான் வசிக்கிறியா என்ன இப்படி பால் அடைஞ்ச கட்டடமாக இருக்குது இந்த அட்மாஸ்பியரை சரௌண்டிங் அட்மாஸ்ஃபியரை பற்றியும் நம்மளை புள்ளி பண்ணலாம் டீஸ் பண்ணலாம் இந்த பிளேயராக சேர்ந்துட்டு நல்ல பால் போடாமல் இருந்தால் விளையாடாமல் இருந்தால் அதுக்கும் மற்றவங்க டீஸ் பண்ணலாம் சம்டைம்ஸ் சச் கமெண்ட்ஸ் கேன் எஃபர்ட் த புள்ளி பர்சன் ஸோ மச் தட் இட் கேன் ஈவன் have an effort on their health and their routine. They may not feel like eating, fall sick, more often get nightmares or find it difficult to fall asleep. Concentrating on their studies can be difficult. They can even get injured if you bully. It uses physical force on them. சம்டைம்ஸ் சச் கமெண்ட்ஸ் கேன் எஃபர்ட் த புல்லிஸ் பர்சன் அந்த புள்ளி பண்ணுறதுனால அந்த பர்சனுடைய ஃபீலிங்கு எப்படி மாறுது சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ மச் தட் இட் கேன் ஈவன் ஹாவ் ஏ எஃபெக்ட் ஆன் தயர் ஹெல்த் ஆன் தயர் ரொட்டீன் இது ஹெல்த் அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்குதான் ரொட்டீன் லைஃப்பையும் பாதிக்குதான் தே மே நாட் ஃபீல் லைக் ஈட்டிங் அவங்களால நிறைய ஃபுட்டும் சாப்பிட முடியாது ஏன்னா ஃபால் சிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது மோர் தென் கெட் நைட் மேஸினா ஒரு ட்ரீமிங் அந்த அப்படி இது அன்ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க ஷேடான ஒரு ட்ரீம் தான் அவங்களுக்கு வருது ஆர் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஃபால் அஸ்லீப் தூங்கவும் முடியல கிடையாது அவ்வளோதான் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தயர் ஸ்டடீஸ் படிப்புலேயும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாமல் வருது ஏன்னா மற்றவங்க புள்ளி பண்ணுறதா கேன் பி டிஃபிகல்ட் தே கேன் ஈவன் கெட் இன்ஜூர்டு இவ் த புள்ளி uses physical force on them. Physical affect their anger. Being bullied can also make them develop other problems with their own behavior. They could become very withdrawn, stop talking with people around them or they could display extreme anger suddenly. Sometimes A child who is bullied can end up bullying someone else just to feel better. The bullying புல்லிங் பண்ணுறதுனால அவங்க பேர்சன் எப்படி மாறன்னு பாருங்கள் bullied can கேன் ஆல்சோ மேக் தம் other அதர் ப்ராப்ளம்ஸ் வித் own ஓன் பிஹேவியர் இதனால் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ப்ராப்ளமேட்டிக்காக மாறுது They could become very withdrawn. இல்லைனா அவங்க எதுலேயுமே கலந்துக்கிறாமல் எஸ்கேப் ஆகணும் எதுக்கு நம்மளை மற்றவங்க கேலி பண்ணுவாங்கட்டு ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராமா பிக்சரு டிராயிங் பண்ணுறதில் இல்லை எனி காம்படிஷன்லேயும் அவங்க வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க டாக்கிங் வித் பீப்புள் அரௌண்ட் தம் ஆர் தே குட் டிஸ்பிளே எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் சடன்லி சம்டைம் மற்றவங்க கூட பேசாமல் இருப்பாங்க இல்லைன்னா எஸ்ட்ரீம் அங்கரோட மற்றவங்க கூட என்ன செய்வாங்க ஒரு சண்டை போடுற மாதிரி பேசுவாங்க சம்டைம்ஸ் இந்த ஹூ இஸ் புல்லிட் கேன் ஏண்ட் அப் புல்லிங் சம் ஒன் எல்ஸ் ஜஸ்ட் டு ஃபீல் பெட்டர் இந்த புல்லிங் பர்சன் வந்து மற்றவங்கள புல்லிங் பண்ண மற்றவங்கள கேலி பண்ணுவோன்ட்டு அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது டோட்டலாக இஸ் தர் சம்திங் யூ கேன் டூ டு ஸ்டாப் புல்லிங் த ஸ்டாப் இந்த புல்லிங் பண்ணுறவங்கள எப்படி இந்த பர்சனை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது இஃப் யூ ஆர் பீயிங் புல்லிட் ஆர் இஃப் யூ நோ சம் ஒன் ஹூ இஸ் கெட்டிங் புல்லிட் த பெஸ்ட் வீட் டு ஸ்டாப் இட் இஸ் டு இன்ஃபார்ம் எ ரெஸ்பான்சிபிள் அடல்ட் திஸ் கேன் பி எ பேரண்ட் எ டீச்சர் ஆர் எனி ஒன் ஹூ இஸ் இன் ஏ பொசிஷன் டூ யூ டு டூ சம்திங் அபவுட் த ப்ராப்ளம் த அடல்ட் கேன் இன்டர்வென் And help the child who is bullying to reflect and understand their inappropriate and unacceptable behavior. If you are being bullied, or if you know someone who is getting bullied, the best way to stop it is to inform a responsible adult. மற்றவங்க யாருனாச்சும் புள்ளி பண்ணாங்க அவங்க கேள்வி பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க இட் கே பி அ பேரண்ட்டு இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து பேரண்ட்டாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ஆர் எனி ஒன் ஹூ இஸ் இன் அ பொசிஷன் டு யூ சம்திங் அபவுட் த ப்ராப்ளம் இல்லைன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கலாம் அவங்கள்ட்ட அந்த ப்ராப்ளத்தை சொன்னால் ரெக்டிஃபியாக ஆகும் கிளியர் ஆகும் ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த பிளேஸ் வந்து மாறும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் அவங்கள்ட்ட சொல்லலாம் த அடல்ட் கேன் இன்டர்பென்ஸ் அண்ட் ஹெல்ப் த சைல்டு ஹூ இஸ் புல்லிங் டு ரிஃப்ளைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இன் அப்ராப்ரியேட் அண்ட் அன் அக்செப்டபிள் பிஹேவியர் இந்த புல்லிங் பர்சனுக்குடைய நெகட்டிவ் திங்ஸை அந்த ப்ராப்ளம் உள்ள பர்சன்கிட்ட இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொன்னாங்கன்னா behavior totally change taking stand is difficult and not all of us can do it but you can speak to your peer about not supporting a bully because not participating in doing something wrong also matters you can also show your support for the targeted person in

நம்ம குரூப்போட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சொல்லலாம் அந்த புள்ளி பண்ணுறவங்க கூட நம்ம என்ன என்னச்சு கூட சப்போர்ட் பண்ணக்கூடாது அவனுக்கு அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இஸ் டூயிங் சம்திங் ராங் ஆல்சோ மேட்டர்ஸ் இல்லைன்னா இந்த சப்போர்ட் பண்ணாமல் நம்ம விலகி இருக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸு போட விலகி இருக்கலாம்னு சொல்கிறாங்க யூ கேன் ஆல்சோ ஷோ யுவர் சப்போர்ட் ஃபார் த டார்கெட்டட் பர்சன் அந்த புள்ளி பண்ணுறாங்களே அந்த பேர்சனு ஷேடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த பேர்சன் கூட என்ன செய்யலாம் இன் ஸ்மால் பேஸ் அவங்க கூட என்ன செய்யலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் எப்படி ஹெல்ப் பண்ணலாமலாம் இன்க்ளூட் தம் இன் யுவர் கேம்ஸ் கேம்ஸ் விடம்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சேர்ஸ் திங் திங்ஸ் வித் தம் ஏதாச்சும் திங்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் ஸ்பீக் டு தம் மோர் அவங்க கூட பேசலாம் பேசினாலும் அவங்க என்ன செய்வாங்க ஒரு அன்ஹாப்பியாக நம்ம அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க மேக் தம் ஃபீல் இன்க்ளூடர் நம்ம ஒரு குரூப்பாக அவங்கள நம்ம குரூப்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் த கீ வேர்ட் டு ஸ்டாப்பிங் புல்டிங்ங் இஸ் எம்பத்தி எம்பத்தின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அந்த எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னா அவங்கள ஃபீல் பண்ணி அவங்க பொசிஷனில் நம்மளை பார்த்தோம்னா அதை ஸ்டாப் பண்ணலாம் எம்பத்தி மீன்ஸ் த எபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் த பர்சன் இன் எ சுட்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் நம்மளை இன்க்ளூட் பண்ண பார்த்தா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்

नम्बर बुलीसा मारंज अब आ सिल हेसिटेटी बिकॉज़ आफ लयलटी विल कंप्लेनिंग एंड अडलट अबउट पियािंग इन टू ट्रबल फॉर मीना वे टू टल Teacher about what Ajay does to Anu. Would it be wrong? Meena may feel that she will lose Ajay's friendship, but she will feel better by doing the right things of standing up for Anu. It's important to learn to distinguish between situations which require intervention and those that don't and another she will also be helping ajay it is not healthy growing up being a bully and ajay two needs help sometimes children hesitate to speak up because of a sense of loyalty ஏன்னா புல்லிங் பண்ணுற பேர்சனோடு வந்து கொஞ்சம் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க அதனால் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறார் ஆத்தர் வில் கம்ப்ளைனிங் இஃப் யூ அடல்ட் எ போட் பியர்ஸ் ஹூ ஆர் புல்லிங் கட் தம் இன் டு ட்ரபிள் இப்போ நம்ம அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா அவங்க ட்ரபிள் ஆகும் அவங்க லைஃப்பில் எதுவும் ஷேடாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லை நம்ம கூட வர வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் மீனா வேர் டு த டீச்சர் பவுட் தட் அஜய் டஸ்ட் டுவானு இப்போ அஜய் ச அனுவை வந்து புல்லிங் பண்ணுறத மீனா வந்து டீச்சர்கிட்ட சொல்லலாம் உட் இட் பி ராங் இது வந்து தப்புன்னு சொல்லலாம் மீனா மே ஃபீல் தட் சி வில் லாஸ் அஜய் ஃப்ரெண்ட்ஷிப் அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடும் அப்படின்னு நினைக்கலாம் பட் சி வில் ஃபீல் பெட்டர் பை டூயிங் த ரைட் திங்ஸ் டு ஸ்டாண்டிங் அப் ஃபார் அணு இது என்னன்னா சொன்னோம்னா அஜய்யை வந்து என்ன செய்வான் கரெக்டான பாதையில் சொல்கிற மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா அணுவோடைய சேட்னஸ்ஸை அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் டு டிஸ்டிங்யூஸ் பெட்வீன் சுச்சுவேஷன் விச் ரெக்யூர் இன்டர்வென்ஷன் அண்ட் டோஸ் தட் டோன்ட் இது அஜயை வந்து சொல்லனால ஏன் இப்படி அனுபவம் வந்து கேலி பண்ணக்கூடாது அவள் ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு அதை நோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அண்ட் ரிமெம்பர் சிவில் ஆல்சோ பி ஹெல்பிங் அஜய் இவள் மைனஸாக திங்க் பண்ணக்கூடாது ப்ளஸ்ஸாக என்ன நினைக்கலாம் அஜய்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரி திங்க் பண்ணலாம் நான் அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப் போகணுன்ட்டு மீனாக நினைக்கக்கூடாது அஜய்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஏன்னா புல்லிங் பண்ணுறதுனால அவங்களும் ஹெட் ஆகிறாங்க இவங்களும் என்ன செய்வாங்க ஒரு ஹீரோசியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் இட் இஸ் நாட் ஹெல்த்தி க்ரோயிங் இது வந்து ஹெல்த்தி க்ரோயிங்காக கிடையாது இது ராங்கான ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஜய்க்கு ஃபீல் பண்ணுற மாதிரி உணர்த்துற மாதிரி மீனா சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணால் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆத்தர் ஆட் பீயிங் அ புல்லி அண்ட் அஜய் டூ நீட்ஸ் ஹெல்ப் அஜய் பீய் புள்ளி பண்ணுறதுனால அஜயும் திருந்துடான் அணுவும் என்ன செய்றான்னா அவருடைய இதனோட சேட்னஸ்லேருந்து அவள் கேட்பாகலாம் Many schools and colleges and even workplaces have strict rules to prevent bullying, but it can still happen. If you notice it taking place around you, make sure you report it so it is stopped. You would have then contributed to a safer and more peaceful world. இது என்ன செய்கிறாங்கன்னா மெனி ஸ்கூல்லஸையும் காலேஜஸ்லையும் என்ன செய்வாங்க ஒர்க் பிளேஸ்லையும் என்ன செய்வாங்கன்னா என்ன ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் பண்ணிருக்காங்கன்னா புல்லிங் பண்ணக்கூடாது இந்த இடத்துல புல்லிங் பண்ணக்கூடாதுன்ட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க டேக்கிங் பிளேஸ் அரௌண்ட் யூ எல்லா அரௌண்ட்லையும் நம்மளும் பார்த்துருக்கோம் புல்லிங் பண்ணக்கூடாது புரோகிபற்ற பிளேஸ் மாதிரி அந்த புல்லிங் பண்ணவும் கூடாது அப்படின்னு நம்மளும் படிச்சுருக்கோம் மேக் ஷுர் யூ ரிப்போர்ட் இஸ் ஸோ தட் இஸ் ஸ்டாப்டு யூ வுட் ஹாவ் தம் contributed டு a safer அண்ட் மோர் பீஸ்ஃபுல் வேர்ல்டு இது இப்படி பண்ணுறதுனால பீஸ்ஃபுல்லான வேல்டு வந்து நம்ம சரௌண்டிங்கில் கிடைக்குது Thank you for watching this video, my good student. Next class, we will learn a நியூ திங்ஸ் பாய்